அசை போட்டதுண்டா அடுத்தவருக்கு தெரியாமல் அழுததுண்டா கஜலின் காலடி சப்தம் கேட்கிறதா உனது கனவு குடிசையின் பக்கம் கஜலின் காலடி சப்தம் கேட்கிறதா என்றால் என்றால் உனக்கும் கவிதை வரும் என்று எழுதினான் அடியாருக்கு நல்லார் இந்த மூன்று பேருக்கும் கவிதை வந்ததனுடைய காரணம் எனக்கு இப்பொழுது புரிகிறது எத்தனையோ கவிஞர்கள் இருக்கலாம் எத்தனையோ பேர் இருக்கலாம் மறைந்த தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் மொழியியல் அறிஞர் அகஸ்தியலிங்கம் அவர்கள் அவருடைய ஆய்வு நூல் ஒன்றில் பின்வருமாறு குறிப்பிடுகிறார் இந்த உலகத்தில் ஐந்து கவிதைகள் தான் சிறந்த கவிதைகள் என்று நீங்கள் யாரேனும் முடிவு செய்வீர்கள் ஆனால் இந்த உலகத்தில் எந்த மொழியில் வந்தாலும் சரி ஐந்தே ஐந்து கவிதைகள் தான் சிறந்த கவிதைகள் என்று நீங்கள் யாரேனும் முடிவு செய்வீர்களானால் அந்த ஐந்து கவிதைகளில் ஒன்றாக நிச்சயம் இருக்கும் நம்முடைய பெயர் தெரியாத சங்கப்புலவன் எழுதிய கவிதை யாயும் ஞாயும் யாராகியரோ மொழியில் அறிஞர் சொன்னார் அதற்கு நிகரான ஒரு கவிதையை உலகத்தில் எந்த மொழியிலும் எந்த வடிவத்திலும் நான் பார்க்கவில்லையே என்று சொன்னார் கொஞ்சம் மிகைப்படக்கூட அவர் சொல்லியிருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட உலக மகா சிறந்த கவிதையை எழுதிய கவிஞனின் பெயர் தெரியவில்லை அவனுடைய பெயருக்கு முன்னால் பிரிபிக் முன்னோட்டு பின்னோட்டு எதுவுமே இல்லை பதிப்பித்தவர்கள் தொகுத்தவர்கள் அதில் இருக்கிற சிறப்பான ஒரு ஓமையின் அடியை எடுத்து செம்புல பெயல் நீரார் என்று போட்டார்கள் அடுத்தது அதற்கு நிகரான இணையான இன்னொரு கவிதை அணிலாடு முன்றில் போல என்று வரும் சங்க கவிதை குறுந்தொகை கவிதை எழுதியவர் பெயர் தெரியவில்லை அவ்வளவு பெரிய மாஸ்டர் பீஸ் ஒர்க்கை பண்ணிட்டு தன்னை பத்தி ஒரு சிறு விவரம் கூட தெரியாமல் அப்படியே போயிட்டான் பதிப்பித்தவர்கள் தொகுத்தவர்கள் அதற்கு பெயர் போட்டார்கள் அணிலாடு முன்றிலார் எவ்வளவு பெரிய விஷயம் ஆனா பெயர் இல்லையே தமிழனுடைய வரலாறு போல ஆனால் இந்த எண்பதுகள் தொண்ணூறுகளில் தமிழ்நாட்டில் வந்த கவிதை நூல்களுக்கு கவிதை புத்தகங்களுக்கு அளவே இல்லை அவ்வளவு படோடபம் அவ்வளவு அலங்காரம் இவ்வளவு எளிமையாக இல்லை கவிதை நூல் எழுதுவார்கள் அதுக்கு வெளியீட்டு விழா நடத்துவார்கள் அந்த வெளியீட்டு விழாவில் மாம மச்சாலாம் வந்து மோதரெல்லாம் போடுவாங்க போடுவாங்க நிறைய பார்ப்போம் நம்ம எங்கள் கல்லூரியில் பொன் செல்வகணபதி என்று ஒரு கவிஞர் அந்த சங்க கவிஞனையும் உலக புகழ் பெற்ற கவிதையை எழுதி தன் பெயரை கூட பதிவு செய்ய முடியாமல் போன அந்த கவிஞனையும் கவிதையே இல்லாமல் வெறும் தொகுப்பை புத்தக வடிவில் கொண்டு வந்து அதுக்கு கல்யாண வைபவம் போல் விழா நடத்துகிற இந்த பதர்களையும் நினைத்து பார்த்து அவர் புதுக்கவிதையில் ரெண்டு வரியில் ஒரு கவிதை எழுதினார் பாட்டன்மார் பாட்டு எழுதி மறந்தனர் பேரெழுத பேரன்மார் பேர் எழுதி மறந்தனர் பாட்டு எழுத செல்வகணபதி ஐயா சொன்னார் ஆனால் இந்த நான் எங்களுடைய கவிஞர் விசாக பெருமாள் அவர்களை நினைத்து பார்க்கிறேன் ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகள் இந்த தமிழோடும் தமிழ் இலக்கியங்களோடும் தமிழ் எழுத்துக்களோடும் உருவாடி கொண்டிருப்பவர் எனக்கு வயசு அவரை விட ரொம்ப ரொம்ப கம்மி சமமான வயசா இருந்தா இத்தனை நாள் எங்கிருந்தாய் என்று கேட்டிருப்பேன் இந்த மேடையில் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை வழங்கியதே ஐயா அவர்கள்தான் அப்படி ஒன்றும் பெரிய தகுதியானவன் அல்ல நான் ஐம்பது ஆண்டுகள் எத்தனையோ சிறந்த எழுத்துக்கள் கவிதைகள் இவற்றையெல்லாம் படைத்துவிட்டு எழுதிவிட்டு ஏதோ வாணியம்பாடியில் இந்த முத்தமிழ் மன்றத்தில் வெளி உலகத்திற்கே தெரியாமல் விசாகப்பெருமாள் எம்பிபிஎஸ் என்கிற பட்டத்தை போட்டுக்கொண்டு அந்த பாவடி தோப்புக்கு மெய்ப்பு திருத்தத்தை ப்ரூஃப் பார்க்குற வேலை எனக்கு கொடுத்தாரு எங்கள் மனிதனே செம்மல் ஐயா மகாலிங்கம் அவர்கள் ரெண்டு ப்ரூஃப் பார்த்தேன் நான் ப்ரூஃப் பார்க்குறது எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியுங்களா புஸ்தகம் போடுறவங்களுக்கு தான் தெரியும் ஐயோ மரண அவஸ்தை இந்த மரண அவஸ்தை அப்படிங்கிற போது எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது இது இந்த மரணம் ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை அது ஈரோடு தமிழன்பன் தான் அடிக்கடி சொல்லுவார் இருந்து என்ன ஆக போகிறது செத்து தொலைக்கலாம் அட செத்து என்ன ஆக போகிறது இருந்து தொலைக்கலாம் தமிழன்படையா போற போகல சொல்லிட்டு போவார் ஆனால் மரணம் இருக்க அது அது ஒரு விசித்திரமான ஒரு புதிர் அந்த மரணத்தை அதிகமாக ருசித்தவர்கள் வாழுகிற போதே ருசித்தவர்கள் யாருன்னா உண்மையாக காதலிப்பவர்கள் இந்த மரணத்துக்கும் காதலுக்கும் ஒரு நல்ல காம்பினேஷன் நல்ல ஒரு இணைப்பு இருக்கும் காதலுக்குறவங்களுக்கு தான் தெரியும் அந்த மரணத்தினுடைய ருசி அது நம்முடைய கவிஞர் மணி அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை போகிற போக்கில் அறிவுமதி சொல்வார் அணு அணுவாய் சாவதற்கு முடிவெடுத்த பிறகு காதல் சரியான வழி நீ சாவுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா காதல் சரியான வழி ஆனால் அறிவுமதியை விட அதை ஒருபடி அவ்வளவு சீரியஸா இல்லை அதே விஷயத்தை அங்கதமா அங்கதம் வேறு நகைச்சுவை வேறு நகைச்சுவை போகிற போக்கில் அடிச்சுட்டு போறது அங்கதம் அப்படி இல்லை அங்கதத்துக்குள்ள நகைச்சுவையும் இருக்கும் ஒரு ஒரு காதல் காட்சி ஒரு இருபது வார்த்தைகள்ல நம்மளுடைய கவிஞர் மணி அவர்கள் காட்டுற பாருங்க அந்த கவிதை இப்பதான் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வாசிச்சேன் சொல்றாரு பாருங்க இன்றுதான் என்றில்லை நீ கூறியது போல் காதலித்துக் கொள்ளலாம் பிரிதொரு நாள் இன்றுதான் என்றில்லை நீ கூறியது போல் காதலித்துக் கொள்ளலாம் பிரிதொரு நாள் சொல் அதுவரையிலான என் மரணத்திற்கு நம் இருவரில் யார் காரணம் அதுவரையிலான நம் மரண என் மரணத்திற்கு யார் காரணம் இது காதலில் மட்டும்தான் சாத்தியம் இது அணு அணுவாய் சாவதும் செத்து செத்து பிழைப்பதும் செத்தா பிழைக்க முடியாது ஆனால் காதலில் செத்தா பிழைக்கலாம் என் யார் காரணம் போ எவ்வளோ ஒரு 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 அற்புதமான காத்திரமான ஒரு மிஞ்சி போன ஒரு பத்து வார்த்தைகள் இருக்கும் இந்த கவிதையில் அப்புறம் இந்த இதுக்கு புத்தனின் ஞாபக குளம் என்று பெயர் வைத்திருக்கிறார் புத்தனின் ஞாபக குளம் அதுல முதல்லயே ஒரு 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 அங்க அங்கத கவிதை உண்டு இதில் எந்த கவிதைக்கும் கவிஞர் மணி அவர்கள் தலைப்பு கொடுக்கல அது வாசகனே உயித்துணர்ந்து அனுபவித்து 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 அவனே முடிவு செய்து கொள்ள வேண்டிய விஷயம் அதனால தலைப்பு கொடுக்கிற கவிதை தகுதியில் குறைவானது அன்று கவிஞர்கள் சில பரிசோதனை முயற்சிகளை இறங்குவார்கள் வாசகனையும் பரிசோதித்து பார்ப்பார்கள் அப்படி இவர் பரிசோதித்து பார்க்கிறார் இந்த இந்த கவிதைக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம் நீங்களே முடிவு பண்ணுங்க சொல்றார் ஒட்ட வைத்து பெயர் வாங்குவது வேறு உடைத்து போட்டு பெயர் வாங்குவது வேறு அது உறவுகளா இருந்தாலும் சரி மற்ற நட்பா இருந்தாலும் சரி ஒட்ட வைத்து பெயர் வாங்குவது வேறு உடைத்து போட்டு பெயர் வாங்குவது வேறு பத்திகளை உடைக்க தெரிந்ததால் பெயர் பெற்றவர்கள் உரைநடையாளர்கள் வரிகளை உடைக்க தெரிந்ததால் பெயர் பெற்றவர்கள் கவிஞர்கள் எதுவாக இருந்தால் என்ன சொல்லுங்கள் நீங்கள் கடைசியாக உடைந்தது எப்போது எதுவாக இருந்தால் என்ன நீங்கள் கடைசியாக உடைந்தது எப்போது இது கவிஞர்களால் மட்டும்தான் முடியும் என்னால முடியாது எங்க ஐயாவோ எங்கள் மனிதநேச்சிமலம் மகாலிங்க அவர்கள் எழுதிட்டு டேவிட்டை எழுதினா கவிதையா பாருங்க அப்படின்னு சொல்லுவார் அதனாலேயே நானும் அவரும் நிறைய நேரத்தில் முரண்படுவோம் விசேத பெருமாள் ஐயானா கவிஞர் அவரு உங்களுக்கு ஏன் இந்த வேலை கோபால் ஐயா வந்து சாதாரணமாக கட்டுரை வரை தான் உங்களுக்கு எழுதி கொடுத்தாரு அதுல அவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க நாம நினைக்கிறோம் கவிதையை அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல வழக்கறிஞர் வருவார் அவர் இதை பத்தி நிறைய சொல்லுவார் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு நான் சொல்ல சொல்ல கேட்குறேன் அடுத்தது இந்த பாவடி தோப்பு நூலுக்கு வருகிறேன் அவங்க பேசுறதுக்கு தான் என்னை அழைச்சிட்டு வந்தாங்க இடையில இது என்னை குறுக்க மறுத்து பேசாமல் இருக்க பண் பேசு இந்த தொகுப்பை பற்றி ஏதாவது பேசு பேசு அப்படி சொல்லணும் கவிதை நூல் நம்மளை ஏதாவது பண்ணணும் ஏதோ ஒரு நதியில் நான் இறங்குவதைப் போல ஏதோ ஒரு இன்பம் நீ அருகில் இருந்தாலே என்று சொல்வது போல நமது அருகில் இந்த ஒரு கவிதை புஸ்தகம் இருந்தால் ஒன்று ஓங்கி அரைஞ்ச மாதிரி இருக்கணும் இல்லைன்னா நம்ம ஜில் ஜிலிந்து நம்மளை திளைக்க வச்ச மாதிரி இருக்கணும் இப்போ இந்த பாவடி தோப்புக்கு வர ஒரு ஒரு மூணே மூணு கவிதை தான் காலத்தின் அருமை கருதி மூணு கவிதையை மேற்கோள் காட்டி என்னுடைய இந்த வாய்ப்பை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் நான் இல்லைங்களா கர்ப்பிணியை கண்டதும் கருணை சுரப்பும் கருப்பை சுமையும் ஒரு கணம் உனக்குள் நிகழ்வதாய் உணர்ந்திருக்கிறாயா அப்படி உணர்ந்தா உனக்கு கவிதை வரும் சொன்னாங்க வாசலை கடந்து போகும் எவ்வளோ ஒருத்தியின் முகச்சோகத்தை ஆதரவாய் நீ அசை உண்டா அசை போட்டது உண்டா உண்டாக இருந்தால் உனக்கு கவிதை வரும் வானத்தின் மௌனத்தை மொழிபெயர்க்க தெரிந்தால் நமக்கு கவிதை வரும் நம்ம எப்ப வானத்தினுடைய மௌனத்தை மொழிபெயர்க்கிறது சுலபமான வேலை வேலையிலேயே பேருந்து நம்மளும் பயணம் போவோம் கவிஞர்களும் போவாங்க நாம பயணம் போய் ஒரு விஷயத்தை உற்று நோக்குறதுக்கும் கவிஞர்கள் பயணம் போறப்ப அந்த பேருந்துக்குள்ளே நடக்கிறத அப்சர்வ் பண்ணுறதுக்கும் எவ்வளவு வேறுபாடு தெரியுமா நாம உற்று நோக்கினா அது ஒரு சாதாரணமான செய்தி கவிஞர்கள் அதை உற்று நோக்கினால் அது கவிதை எந்த அனுபவம் எனக்கும் இருக்கு ஆனா எனக்கு அது கவிதையா வரல என் மனசுக்குள்ள அந்த கவித்துவம் இல்லை அதை கவிஞர் பெருமாள் உற்று நோக்கி இருக்கிறார்